மட்டும் போடுறா. நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன்னா. ம், உப்பு அதில் இல்லையா பார்த்தியா? அவர் எப்படி செய்யலாம் போட்டில்ல என்ன சொல்கிறா? என்ன காயிட்டோம் பா, உளுத்தம் பருப்பு, சோம்பு வாசனைக்காய், சின்ன சின்ன நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் பூண்டு, நசிக்கு வச்ச பச்சை மிளகா பூண்டு, பொன்னிறமும் வதக்கணும், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, பீன்ஸு, கேரட்டு, கோஸ் இருக்குன்னா கோஸ் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் இருந்தாலும் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை போல. தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கிய தக்காளி, நாட்டுக்கோழி இல்லை வீட்டுக்கோழி ஏதாச்சும் ஒரு கோழி முட்டை,
முடிஞ்சால் உங்கள்கிட்ட சிக்கன் பக்கோடா இருக்குது அப்படின்னாக்கா சிக்கன் பக்கோடா மெல்லிசாக கட் பண்ணி இதுமாதிரி டைமில் போட்டுக்கலாம். இது நம்ம மைவீத்தினுடைய வல்லாரை சாம்பார் பவுடர் வந்து காரத்துக்காக மிக்ஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டுக்கும் இதை போட்டு ஒரு வாசனை ஆயிடுச்சா என்னென்ன இது வல்லாரம் மஞ்சள் தூள் சோரம்பருப்பு கடலப்பருப்பு மல்லி விதை சீரகம் மிளகாய் வத்தல் மிளகு வெந்தயம் உப்பு முட்டை போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மஞ்சள் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோரம்பருப்பு கடலைப்பருப்பு மல்லி விதை கொஞ்சம் காரத்துக்கு, சீரகம் காரத்துக்கு, மிளகாய் வத்தலை காரத்துக்கு, மிளகு காரத்துக்கு, வெந்தயம் அப்புறம் உப்பு இருக்குது. ஓகே, வெந்தயம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு, அப்புறம் வந்து வயிறு வலி இருந்தால் வயிறு வலி சரியாகும், அப்புறம் வாசனைக்கும் போகலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை அரை கிலோ, அதாவது 450 கிராம் அது, அதில் வந்து ஒரு 250 கிராம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து வெடிக்கட்ட வேண்டியதே இல்லை, அது வெந்த பிறகு கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. அப்படியே எடுத்து இந்த பக்கம் மாற்றிக்கிறோம். கலரும் போது கொஞ்சம் பார்த்து கலருங்க, இல்லைன்னா வந்து நூடுல்ஸ் வந்து நீட்டிட்டாக இருக்கலாம், அது மாதிரி உடஞ்சி போயிடும். உப்பு எண்ணெய் வேக வைக்கும்போது போட்டேன், 10 நாள் லாஸ்ட்டாக தான் போடணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடிஷ்னலாக இந்த செஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டும் மிளகா இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். முயற்சி தானே எல்லாமே. இது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கினா போதும். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இது வைக்கிறதுக்கு சமையலுக்கா மைவித்ரியோட வல்லாரை நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மைவித்ரி நிறுவனத்தினுடைய பொருள் இல்லை வந்து இது நாங்கள் செஞ்சோம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் சொல்லலை. உண்மையிலே நம்ம அதை வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது 100% கோதுமை, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உணவு. நம்ம பசங்களுக்கு இது மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்போம். நேர்பை மைவித்ரி ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருட்களில் இது மாதிரி ஒரு ஒரு பொருளாக வாங்கி ட்ரை பண்ணி இந்த சேனலில் போட போகிறோம். மறக்காமல் நம்ம மைவித்ரி ஃபேமிலி ஸ்டோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.